இன்றைக்கு விஜயோடு ஒரு மேடை ஏறுவதனால வந்து நாளைக்கு அரசியலில் நமக்கு கிடைக்கக்கூடிய சீட்டுன்றது குறையலாம், நாளைக்கு திமுக வந்து நம்மளை வந்து புறந்தள்ளலாம், திமுக இல்லாமல் நம்மள ஒருபோதும் ஜெயிக்கவே முடியாதுன்றதை தீர்க்கமாக நம்புகிறார் திருமா. திருமா ஒருபோதும் விஜயோடு மேடை ஏற மாட்டார். ஒருவேளை விஜயை நோக்கி திருமா வந்தால், விஜய் தெளிவாக இருங்கள், உங்களை அழிப்பதற்காகவோ உங்களை வந்து ஒன்றும் இல்லாமல் செய்யறதுக்கு மட்டும்தான் திருமா உங்களை அணுகுவாரே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் இருக்காதுன்னு நம்ம சொன்னோம். அதுக்கேற்ப இன்னைக்கு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சமூக நீதி பேசக்கூடிய இந்த திமுக எந்த அளவுக்கு வந்து சமூக நீதி நிலைநாட்டாமல் சமூக நீதி சபப்பட்டியல் வைத்து தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளுக்கு, இது அப்பட்டமான கூட்டணி கட்சி மீது சுமத்தப்பட்ட அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட அழுத்தம். ஆதவ் அர்ஜுன் அவர்களை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் விடுதலை சிறுத்தை விட்டு வெளியில் வந்துட்டு இப்போ நீ என்ன பதவி வகிக்கிறீங்களோ அதே பதவியை நீங்கள் வந்து விஜய் கட்சியில் கேட்டு நீங்கள் வாங்கிக்கிறது பண்ணுறது. பாலியல் புணர்வு செஞ்சாக்க ஒரு 10 பேருக்காவது மருத்துவரை வச்சு அவனுடைய பிறப்புறுப்பை வெட்டி எடுங்கடான்றாங்க. முறையாக அப்படி செஞ்சுக்கினாக்கா எதுக்குனாக்கா எல்லா பாலியல் வன்புணர்வுக்கும் அந்த குற்றத்தை கொடுங்கன்னு சொல்லலை, ஆனால் மைனர் பிள்ளைகள் மீது கை வைக்கிறீங்களே அது போல் அத்துமீறல் செய்ய இந்த நபர்களுக்கு இதுதான் தண்டனைன்னு சொல்லி உங்கள் ஊரில் ஒரு சட்டத்தை மாற்றி அமைத்திருக்கவங்களுக்குலாம் இல்லையா? ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, அந்த முதலமைச்சர் 10 துணை முதலமைச்சர் போட்டீங்க, துணை முதலமைச்சர் போட்ட பிறகும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த செயல்பாடு குறையாமல் கூடிக்கொண்டே போகிறது. இங்கே இருக்கக்கூடிய அன்பமாக இருக்கட்டும், கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் மதுரையில் வாக்கிங் போயிட்டு இருக்க ஒரு பெண்மணியை வந்து பாலியல் அத்துமீறல் செஞ்சுட்டு பைக்கில் ஒரு ஆள் போகிறான். அப்போ நாடு எவ்வளோ லெத்தாஜிக்கு மெஸ்ஸாக போச்சு, சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருந்தாலும் எவ்வளோ கடுமையாக இல்லாமல் போனாக்கா இவங்க எல்லாத்துக்கும் சாமானியின் முதல் கொண்டு இப்படி ஒரு திமுக எடுத்து ஒரு வேலை செய்ய சொல்லலாம். அதுக்கு தான் அண்ணாமலை முன்னாடியே என்ன சொன்னார்னா, உதயநிதி குறித்து ஒரு வார்த்தை பதிவு பண்ணியிருக்காரு, உதயநிதி ஒரு பிரைவேட் கம்பெனியில் வாட்ச்மேன் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாத நபர்னு சொல்லியிருக்காரு. ஒரே நாளில் காலையில் வந்து ஆசிரியர் களத்தில் குத்தி போடலாம், மத்தியானம் அட்வொகேட்டை வெட்டுறாங்க, சாயங்காலம் பார்த்தீங்கன்னாக்கா 13 வயசு சிறுமியை தூக்கிட்டு போய் 3 பேர் பாலியல் வன்புணர்வு, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி போகட்டும்னு ஒரு வசனம் வருது. கிட்டத்தட்ட அதுபோல் தான் வந்து இந்த ஆட்சியில் வந்து நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி போய் கொண்டிருக்கிறார்கள். ரேலோன் மீடியா நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸை சேர்ந்த ராவுதர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன் வினோத். சார், டிசம்பர் 6 இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு புத்தகம் கொடுக்குற மாதிரியும் விஜய் அவர்கள் வாங்குற மாதிரியும் ஒரு விழா நடத்த போகிறதா சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஓகே சொல்லிட்டார் அந்த விழாவுக்கு, திரும்ப இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்து நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை சார், இப்போ அதுவும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நடக்கிற அரசியல் சூழல் காரணமாக நான் வரல அப்படின்றார். இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு மேடையை பகிர்ந்து கொள்வதற்கே அண்ணன் திருமா வந்து திமுகவிடம் அனுமதி கேட்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கி திருமா இருக்கிறான்றதான் இதை பறைசாற்றுது. நல்ல ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நான் வந்து விஜயோடு மேடை ஏறுவதை தவிர்த்து கொள்கிறேன் அப்படின்றாருன்னா, இப்போது இன்றைக்கி விஜயோடு நீங்கள் மேடை ஏறுவதன் மூலமாக திமுகவுக்கு அது பெரிய நெருக்கடியாக மாறிவிடும், திமுகவுக்கு ஒரு தலைவலியாக மாறிவிடும், அடுத்து விஜயம் திரும்பவும் கூட்டணியான்ற பேச்சு வளர்ந்துடும், இப்படி எல்லா பேச்சுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்ற கோணத்தில் நான் வரமாட்டேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் யதார்த்தமான உண்மை என்னன்னாக்கா, விஜயோடு மேடையை பகிர்ந்து கொள்வதற்கே திமுக அனுமதி கொடுக்கவில்லை என்னும்போது எப்படி ஆட்சி அதிகாரத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு பங்கு கொடுப்பதற்கு திமுக தயாராக இருக்கும்? அப்போ தொடர்ச்சியாக திமுக என்ன அழுத்தம் கொடுக்கிறதோ, எந்த வலை விரித்து வைத்திருக்கிறதோ அதுக்குள்ளேயே திரும்ப பறந்து கொண்டு அது உள்ளேயே இருக்கிறார். நம்ம பொழுது திரும்ப சுதந்திர பறவையாக நிச்சயமாக வெளியில் வந்து வந்துடுவார்னாக்கா வரவே மாட்டார். இன்றைக்கு விஜயோடு ஒரு மேடை ஏறுவதனால வந்து நாளைக்கு அரசியலில் நமக்கு கிடைக்கக்கூடிய சீட்டுன்றது குறையலாம், நாளைக்கு திமுக வந்து நம்மளை வந்து புறந்தள்ளலாம், திமுக இல்லாமல் நம்மள ஒருபோதும் ஜெயிக்கவே முடியாதுன்றதை தீர்க்கமாக நம்புகிறார் திருமா. அப்படி இல்லைனாக்கா அவர் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொன்னதை நம்ம நினைவுபடுத்துவோம், மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை நான் உருவாக்கி போனோம், அப்போ என்ன ஆச்சு, திமுக இல்லாதனால நம்ம படுதோல்வி அடைஞ்சிருக்கிறோம்ன்றத அவர் பதிவு பண்ணியிருக்கார். அப்போது திருமாவை வைத்து இங்கே வெற்றி வாய்ப்பு இல்லைன்றதை திருமாவை உறுதிப்படுத்துகிறாரு. இப்போ முழுக்க முழுக்க திமுகவை சார்ந்து தான் நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் திரும்ப சென்றுகிட்டு இருக்காரு. ஆனால் அதில் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னாக்கா, திருமாவளவன் திமுகவை சார்ந்து செயல்படுகிறார். திமுக வந்து நீங்கள் விஜயோடு மேடையை பகிர்ந்து கொள்வது ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் சரியான ஒரு விஷயமா இருக்காதுன்னு சொல்லும் பொழுது இவர் அமைதி காக்கிறாரு. ஆனால் திமுக என்ன செய்யுதுன்னு ஒரு விஷயத்தை பாருங்களேன், திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை தமுமுக இந்தியன் முஸ்லீம் திகா வைகோ போன்ற நபர்களை வேல்முருகன் போன்ற நபர்களையும் கூட்டணியில் வைத்து கொண்டு நாங்கள் ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம்னு சொன்னக்கூடிய திமுக
கடைசியில் கூட்டணி கட்சியை புறக்கணிச்சுட்டு ஆளுநர் மாளிகையில் போயிட்டு தேனீர் விழுந்து கலந்து கொண்டாங்க. அப்போது கவர்னரோடு நீங்கள் போய் கலந்து கொண்டு அந்த நிகழ்வை எடுத்தீங்க. அப்போது அந்த நேரத்திலையும் இந்த கூட்டணி கட்சிகள் என்ன செஞ்சிச்சுனாக்கா ரொம்ப மௌனமாக இருந்துச்சு. காங்கிரஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு அது ஏதோ பேசிச்சு கொஞ்சமாவது, மிச்சம் எந்த கட்சியுமே இது குறித்து பேசாமல் அது அவர்கள் விருப்பம்னாங்க. அப்போது இது எவ்வளோ மோசமான ஒரு வன்மமான ஒரு செயலாக இங்கே பார்க்கப்படுதுனாக்கா, தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளை வந்து வளர விடாமல் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளை வந்து தனித்து செயல்பட முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய திருமாவை இந்த திமுக இப்படி இயக்கி கொண்டிருக்கிறதுனா, நாளைக்கு இந்த மக்களுக்காக, இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக, இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களுக்காக, அல்லது அவர் சொல்லக்கூடிய நான் தலித்துடைய தலைவன் மட்டும் கிடையாது எல்லா மக்களுக்குமான ஒரு அரசியலை நான் முன்னெடுக்கிறேன்னு சொல்கிறார், எல்லா மக்களுக்குமான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நீங்கள் விஜயோடு வெறும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கே உங்களுக்கு வந்து இங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது திமுகவால். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கனாக்கா, இது நீங்கள் தன்னிச்சையாக எடுத்த முடிவுன்றீங்க. அப்போ நீங்கள் தான் முதல் முதல்ல இதில் கலந்துக்கிறேன்னு சொன்னீங்க. விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்வார், அதாவது விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நான் வந்து கலந்துக்கிறேன்னு. அதே போல் நீங்களும் கலந்துக்கிறேன்னு நீங்கள் மறுபடியும் மாநாடு முடிஞ்சு இப்போ சமீபமாக உங்கள்கிட்ட கேட்ட பொழுது ஆனால் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து கொஞ்ச நாளில் திரும்பி என்ன சொல்கிறீங்கனாக்கா, திமுக கொடுத்த அழுத்தத்தில் நான் வந்து கலந்தாய்வு செஞ்சுட்டு சொல்கிறேன்றீங்க. மறுபடியும் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்கன்னா மேடையை பகிர்ந்து கொள்ள தயாராகலை. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அன்றைக்கே நம்ம எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா, திருமா ஒருபோதும் விஜயோடு மேடை ஏற மாட்டார். ஒருவேளை விஜயை நோக்கி திருமா வந்தால், விஜய் தெளிவாக இருங்கள், உங்களை அழிப்பதற்காகவோ உங்களை வந்து ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு மட்டும்தான் திருமா உங்களை அணுகுவாரே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் இருக்காதுன்னு நம்ம சொன்னோம். அதுக்கேற்ப இன்றைக்கி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சமூக நீதி பேசக்கூடிய இந்த திமுக எந்த அளவுக்கு வந்து சமூக நீதி நிலைநாட்டாமல் சமூக நீதி சவப்பட்டில் ஏற்று தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளுக்கு, இது அப்பட்டமான கூட்டணி கட்சி மீது சுமத்தப்பட்ட அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட அழுத்தம் இது எல்லாருக்கும் தெரியும். திருமா அவர்கள் வேணால் ஈயம் பூசின மாதிரி பூசாத மாதிரி வேணால் எப்படியாவது ஒரு ஜாடமாடியாக வந்து திமுகவுக்கு சப்போர்ட் கொடுத்து பேசலாமே தவிர, யதார்த்தமான உண்மை என்னன்னாக்கா, திமுக என்ன சொல்கிறதோ அதற்கேற்ப தான் செயல்படுகிறார். அப்போது இந்த இடத்தில் விஜய் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இங்கு நம்மளை அழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த குடும்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய, இங்கே இந்த நாட்டை கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடலை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குது. இதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாளேந்தி சண்டை செய்வதற்கு வந்து விட்டோம். இதற்கு எங்களோடு யார் உடன்பட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கான எல்லா முனைப்பும் காட்டப்படும் சொன்ன பிறகும் அண்ணன் திருமா திமுகவையே சார்ந்து இயக்கிறாருனாக்கா, பேசாமல் கட்சியை கலைச்சிவிட்டு நீங்கள் பேசாமல் திமுகவோட இணைகிறது தான் பெட்டர். இதை விட உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் எதுவுமே இருக்க முடியாது. ஓகே சார், இப்போ வந்து விஜய் அவர்கள் தரப்புலேருந்து என்ன சார் நினைப்பார், ஏன்னா திருமா வந்து சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டார், ஒரு கட்சி தலைவராக விஜய் அவர்களோட அடுத்தமும் எப்படி இருக்கும் இந்த சந்திப்புக்கு? விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டே போகிறது கிடையாது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அரசியல் புரிதலும் தெளிவோடு வந்து ஒவ்வொரு நகர்வாக நகர்த்தி கொண்டு போகிறார். இப்போ அண்ணன் திருமா பின்வாங்குறாரு அப்படின் பொழுது இதை விஜய் கூர்ந்து கவனிச்சுட்டு, நாளைக்கு திருமா திடீர்னு வந்து உங்களை அணுகிறாரு, உங்கள் கூட வரேன்றாரு, ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் பங்கு கொடுக்குறீங்களா, நான் உங்கள் கூட்டணியில் வரேன்னு சொல்கிறாருனா, அப்போ நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒருபோதும் திருமா வந்து உங்களை சார்ந்து வரவே மாட்டார். வராருன்னா அது உங்களை அழிப்பதற்காக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இந்த வார்த்தையை நினைவுபடுத்துகிறேன், எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாதுன்னு சொன்னது யாருன்னா திருமா. எத்தனை விஜய் வந்தாலும் திருமாவை அழிக்க முடியும்னு சொல்லவே இல்லை. அப்போ திமுகவுடைய ஊதுகுழலாக அண்ணன் திருமா வந்து செயல்பட்டான்றதுக்கு இதற்கு மேலே எந்த சாட்சி வேணால். இன்றைக்கி ஒரு மேடையில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்குமா அதிகபட்சமாக ஒரு நிகழ்வு, ஒரு மூணு மணி நேரம் ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அதில் கலந்து கொண்டு புத்தகத்தை நீங்கள் வெளியிடுறீங்க, விஜய் வாங்குறாருனாக்கா அந்த சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு சம்பவத்தையே நீங்கள் வந்து தவிர்த்துட்டீங்க. இப்போது அண்ணன் திருமாவை ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக வச்சு நீங்கள் புத்தகத்தை வெளியிட்டு விஜய் வாங்குவது என்பது வந்து நாளைக்கு இது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமான்றதை தாண்டி இப்படி ஒரு காம்பு அமைஞ்சால் நல்லாயிருக்குமே நினைக்கும் பொழுது அதையே நீங்கள் தவிர்த்து கொள்கிறீங்க. நம்ம பொழுது விஜய்க்கு ரொம்ப அழகாக தெரியும் ஒரு விஷயம் வந்து தெரியாமல் வந்து இந்த இப்போ நீங்கள் அதிமுகவை சார்ந்து ஒரு விஷயம் பெரியது பூதாகரமாக வரும்பொழுது ஒரு நாளிதழ் தலைப்பு செய்தியாக போட்டு விஜய்க்கு இவ்வளோதான் சீட்டு அதிமுக கொடுக்குன்னு சொல்லும்போது அதுக்கே அழகாக முற்றுப்புள்ளி வச்சாங்க. யாரெல்லாம் இந்த தேவையில்லாத ஒரு வதந்தியை பரப்புகிறார்களோ, இன்னும் சொல்லப்போனால் அரசியல் விமர்சகன்ற பேரில் யாரெல்லாம் இந்த மாதிரியான வேலை செய்கிறார்களோ அவருக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுப்பது போல் இதற்கு எவ்வளோ அழகாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமே வச்சனால விஜய்க்கு அந்த நகர்வு புரிகிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவான ஒரு நகர்வை நகர்த்து கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஏன்னா முதல் முறை வந்த பொழுதே அவருடைய அதிகாரத்தை என்ன, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலம் என்ன, இளைஞர்களுடைய பலம், தொண்டர்களுடைய பலம், இவர் எப்படி இந்த அரசியலை அணுகுகிறார், எப்படி வந்து அடுத்த தளத்திற்கு போகிறாரு, 15 வருஷமாக ஒருத்தர் கத்திட்டே இருக்கார் பார்த்தீங்களா தனியாக, அந்த மாதிரி இல்லாமல் எப்படி அதிகாரத்தை கைப்பிடிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போய் விஜயகாந்த் எந்த அளவுக்கு ஒரு திராணியோடு நின்று அது யாராக இருந்தாலும் சமரசம் இல்லாமல் எதிர்த்தார் பார்த்தீங்களா, அது ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும், அதுபோல் வந்து இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் எதிர்த்து மக்களுக்காக களம் காணக்கூடிய ஒரு தலைவராக விஜய் வர வேண்டும் என்றதான் எல்லோரும் எதிர்பார்ப்பு. அதை நோக்கித்தான் விஜயும் பயணப்படுறார்.
சொல்கிறாரு. ஓகே சார், இப்போ திருமாவளவன் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து இந்த ஆதவ அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் மட்டும்தான் ஆளுநமா இங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆதவ அர்ஜுன் கேட்குறாரு, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆதவ அர்ஜுன் ரொம்ப தெளிவாக நெத்திப்பொட்டில் அடித்த மாதிரி திமுகவை நேரடியாக விமர்சனம் செய்திருக்கிறார். இங்கே நாட்டை ஆள்வதற்கு நீங்கள் மட்டும் தான் பிறந்திருக்கீங்களா, உங்களை மட்டும் தான் பெற்று போட்டு விட்டுருக்காங்களான்றது மாதிரி தான் அவருடைய கேள்வியே இருக்குது. அப்போது தொடர்ச்சியாக நீங்கள் மட்டுமே நாட்டை ஆள்வீங்களா, அப்போது நான் ஒரு விஷயங்கள் பேசும்பொழுது இங்கே ஒரு எதிர்வினை ஆற்றப்படுதுன்னா பரவாயில்ல, பிரச்சனை வரட்டும் அப்படிங்கிறாரு. பிரச்சனை வரட்டும், பிரச்சனை வந்தால் தான் தீர்வு வருங்கிறாரு. இப்போது நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்கள்ல, குட்டை குழம்பும் பொழுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு ஏற்படும்ன்ற மாதிரி வந்து பிரச்சனை ஏற்படட்டும், நான் அதுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன்றாரு. அப்போ அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னாக்கா, ஒன்று எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடு, இல்லை சுயமாக எங்களை எங்களுடைய கட்சியை வழிநடத்துவதற்கு நீங்கள் வழிவிடுங்கள், நாங்கள் எங்கள் கட்சி எப்படி கொண்டு போகணும், எந்த நிகழ்வில் கலந்துக்கணும், எதில் கலந்துக்கக்கூடாதுன்ற எல்லா முடிவையும் நாங்கள் எடுக்கணுமே தவிர பிற கட்சி இன்னொரு கட்சின்ற மாதிரியான எந்த புரிதலும் இல்லாமல் திமுகவுடைய துணைக்கழகம் மாதிரி அதை வந்து நீங்கள் செயல்பாட்டை வைக்கிறீங்க இல்லையா, அதை வந்து வன்மமாக எதிர்க்கிறேன்றாரு. ஆனால் ஆதவ அர்ஜுன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் விடுதலை சிறுத்தை விட்டு வெளியில் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பகுதி என்ன பதவி வகிக்கிறீங்களோ அதே பதவியை நீங்கள் வந்து விஜய் கட்சியில் கேட்டு நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டர். அது எப்படி சார் வருவார், லாட்ரி மார்ட்டினோட மருமகன் தானே சார் இவர், அது எப்படி போவார்? லாட்ரி மார்ட்டினோட மருமகன் தான்றதை தாண்டி அவருக்கான ஆசை அதிகாரத்தில் பங்கு கொள்ளணும், நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், திமுக செய்யக்கூடிய விஷயத்தையே வந்து எதிர்க்கிறாரு. அப்போ திமுக செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் எதிர்க்கும் பொழுது நீங்கள் ஏன் வந்து விஜயோடு சேர்ந்து எதிர்க்கக்கூடாதுன்னு கேட்குறேன். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது, உங்களுக்குன்னு உங்களுக்கான படைபலம் இருக்குது, உங்களுக்கான பணபலம் இருக்குது, எல்லாமே இருக்கும்பொழுது அரசியலுக்கு இது மூன்றுமே தேவை. இப்போ ரெண்டாவது, திமுகவை நேரடியாக திருமா கூட இந்தளவுக்கு விமர்சிக்கல, நீங்கள் வந்து திமுகவை இந்தளவுக்கு ஆக்ரோஷமாக விமர்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திராணி இருக்குது, புரியுதுங்களா? ஒரு திராணியோடு ஒரு நல்ல ஒரு ஆன்மகனாக நீங்கள் இருக்கிறீங்க பொழுது நீங்கள் ஏன் விஜயோடு கைகோர்க்கக்கூடாது? நீங்கள் விஜயோடு சேர்ந்து கைகோர்த்து நீங்கள் வந்து அவருடைய கட்சியில் இணைஞ்சு நீங்கள் அதுக்கப்புறம் டஃப் கொடுத்தீங்கனாக்கா எவ்வளோ பேர் டஃப் கொடுக்க முடியும்? இந்த பக்கம் திருமாவையும் ஒரு அடி அடிக்கலாம், அந்த பக்கம் திமுகவையும் ஒரு அடி அடிக்கலாம் பொழுது நீங்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இல்லை என்றால் உங்கள் மீது தொடர்ச்சியாக ஒரு அடக்குமுறை நடந்து கொண்டே இருக்கும். இடி வரும், ஐடி வரும், இங்கே இருக்கக்கூடிய பல காவல்துறையை வச்சு உங்கள் மீது அடக்குமுறையை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்வாங்க. ஏன்னா வந்து பிஜேபி கிட்டே போய் எப்போவுமே வந்து திமுக வந்து சரணடைஞ்சு மன்றி அடைஞ்சு அவங்க வந்து தேவையான விஷயத்தை சாதிச்சு கொள்வதற்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய இந்த திமுகவை திராணியோடு எதிர்க்க வேணும்னாக்கா திராணியோடு எதிர்க்கக்கூடிய ஒரு விஜயோடு சேர்ந்து நீங்களும் பயணப்படும் பொழுது ரெண்டு பேர் சேர்ந்து அடிங்க, அடி மேலே அடித்து அம்மியும் நகரணும் பொழுது திமுக எந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துவதற்கான எல்லா முனைப்பும் உங்களால் செய்ய முடியும் பொழுது நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க. நீங்கள் திருமா பிடிச்சி தொங்குறதும் ஒன்று தான், திமுக பிடிச்சி தொங்குறதும் ஒன்று தான். ஸோ உங்களை வந்து எந்த இடத்துலையுமே உங்களை வந்து தன்னிச்சையாக வளரவே விடமாட்டாங்கன்றது தான் யதார்த்தமான கள உண்மை. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை தாமுக இந்தியன் முஸ்லீம் திக வைகோ வேல்முருகன் எல்லா நபரையும் இதுவரைக்கும் திமுக வளர விடாமல் மிகச்சரியாக பார்த்து கொண்டது. அவர்களுக்கு எந்த நேரத்தில் பசிக்கும்னு தெரியும், அந்த நேரத்தில் வந்து ஒரு பசிக்குது இந்த சாப்பிடுன்னு ஒரு மாதிரி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அது பசிக்கு நினச்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது கடைசியில் தூக்கம் மாதிரியாக இருக்கும், புரிஞ்சுங்களா? 3 வருஷம் 4 வருஷத்துக்கு நீங்கள் பேசவே முடியாமல் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து பசி தெளியும், அந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய மயக்கம் தெளியும், உங்களுக்கு சுயநினைவு வரும், அப்போ நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க, மறுபடியும் ஒரு மாத்திரை போட்டு படுக்க போட்டோம் திமுக. இதைத்தான் இவ்வளோ காலமாக திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கணும் பொழுது இதை புரிந்து கொண்டு நீங்கள் திராணியோடு பேசும்பொழுது உங்களுக்கும் அந்த மருந்து கொடுப்பதற்கு முன்பாக நீங்கள் வெளியே வந்துச்சிட்டிங்கனாக்கா இவர்களை ஓட ஓட விரட்டுவதற்கு இது ரொம்ப ஒரு வசதியாக இருக்கும். ஓகே சார், இந்த தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை அப்படின்ற மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலாறும் ஓடுது தேனாறும் ஓடுதுன்றாங்க, கரெக்டுங்களா? அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்து நீங்கள் வெளியில் கேளுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க, மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டு. மக்கள் காரி துப்புறான், காரி துப்புறான வார்த்தைக்கு இல்லை, உண்மையாலுமே காரி துப்புறான். அந்த நீங்கள் காணொலியெல்லாம் எவ்வளவோ இருக்குது நீங்கள் பார்க்கலாம். அப்போது சமீபமாக மருத்துவமனையில் நடந்த கத்தி குத்தாக இருக்கட்டும், அங்கே நடந்த மரணமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் பாருங்கள், ஒரு பள்ளி ஆசிரியரை பள்ளிக்குள்ளே புகுந்து குத்துறான் ஒருத்தன், குத்தி கொலை செய்து விட்டான், அந்த பள்ளி ஆசிரியர் இறந்து விட்டார்கள். நீங்கள் காலையில் இந்த சம்பவம் நடக்குது, மதியானம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டை நடு ரோட்டில் போட்டு விட்டுறானுங்க. நடு ரோட்டில் அத்தனை மக்களும் வேடிக்கை பார்க்குறாங்க, இதில் என்ன ஒரு அவலம்னா யாருமே போய் தடுப்பதற்கோ நீங்கள் அவன் கையில் அருவா இருக்கனாக்கா சரி நீங்கள் பக்கத்தில் போனால் வெட்டுவான்னு உங்களுக்கு அச்சம் இருந்துச்சுன்னா கீழே கல்லு கிடைக்கலையா உங்களுக்கு? ஒரு 4 பேர் சேர்ந்து கல் எடுத்து அடிச்சாமல் டைவர்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வெட்டு விழுந்துருச்சு, அடுத்த வெட்டு விழுந்து அந்த உயிர் போகாத அளவுக்கு நீங்கள் வந்து காப்பாற்றுவதற்கான ஒரு முனைப்பு எடுத்துக்கலாம். ஆனால் பொதுமக்களுக்கும் ஒரு அச்ச உணர்வு இல்லை நமக்கு எதுக்கு அப்படின்ற ஒரு இந்த ஒரு பாணியிலேயே நீங்கள் போகிறது வந்து இது ஒரு ஆரோக்கியமான போக்கு கிடையாது. ஏன்னா ஒரு சக மனிதன் உங்களுக்கு கண் முன்னாடி வெட்டப்படுகிறான் பொழுது நீங்கள் இது எப்படி தடுக்கணும்னு பார்க்கணும். நீங்கள் தொலை கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு 2 கல் எடுத்து விட்டுருந்தீங்கன்னா கூட அவனுக்கு ஒரு டைவர்ட் ஆகிருக்கும், அவன் கீழே விழுந்திருப்பான், நிலை தடுமாறி இருப்பான், இல்லை அவனுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும். எதையுமே நீங்கள்
செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இந்த சமூக அக்கறை இல்லாமல் நீங்கள் நடந்து கொண்டது ஒரு மோசமான போக்குனாக்கா, இங்கே நம்ம அருவாள் எடுத்து வெட்டலாம், தடி எடுத்தாலும் தண்டகாரன், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை எதுவுமே செஞ்சிட முடியாதுன்னு ஒரு திமிரு எங்கிருந்து வந்துனாக்கா, இந்த தொடர்ச்சி அந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த நபர்கள், ஏன்னா திமுக என்றைக்கு வந்து பெண் காவலர்கள் மீது கை வச்சதாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய வியக்குள்ள வெட்டினதாக இருக்கட்டும், இராணுவ வீரர்கள் மீது வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், இது போன்ற அடுத்தடுத்த சம்பவங்கள் தொடர்ச்சி நடக்குது. இது ஒரு செய்தி ஒளிபரப்புனா பத்திரிகைக்காரர்களை தடுத்து வெட்டுறதை, இது போன்ற எல்லா நிகழ்வும் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு முனைப்பு. ஒரு ஒரு ஆசிரியரை கொலை செஞ்சு ஒரு அட்வொகேட்டை நீங்கள் வந்து அந்த வளாகத்துக்குள்ளே வச்சு வெட்டுறதுன்றதை தாண்டி சிறுமி 13 வயசு சிறுமியை தூக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு செய்கிற அளவுக்கு போயிருக்குனாக்கா இந்த நாடு நாசமாய் போகட்டும் அப்படி தான் சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரே நாளில் நடந்திருக்கு. ஒரே நாளில் காலையில் வந்து ஆசிரியரை கழுத்தில் குத்தி கொள்கிறான், மத்தியானம் அட்வொகேட்டை வெட்டுறானுங்க, சாயங்காலம் பார்த்தீங்கன்னாக்கா 13 வயசு சிறுமியை தூக்கிட்டு போய் 3 பேர் பாலியல் வன்புணர்வு. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்னு ஒரு வசனம் வந்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட அதுபோல் தான் வந்து இந்த ஆட்சியில் வந்து நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன புரிதல் கூட இல்லை. ஒரு 13 வயசு சிறுமியை நீங்கள் கூட்டு போய் பாலியல் வன்புணர்வு செய்கிறீங்கனாக்கா, இது வரைக்கும் தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்வு நடந்த பொழுது ஒருவருக்காவது கடுமையான தண்டனை. நீங்கள் மற்ற விஷயத்தெலாம் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க வினோத். ஒரு சிறு தவறு செஞ்சுருக்கிறான், ஒரு அடிதடி செஞ்சுட்டான், ஒரு வம்புழுத்துட்டான், ஒரு போதையில் ஏதாவது செஞ்சுட்டான்னு பார்த்தீங்கன்னா அவெல்லாம் வந்து பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டான்ற செய்தி வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கை உடஞ்சி கால் உடஞ்சி மாவு கட்டு போடப்பட்டிருக்கு. பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கான்ல, அவன் வந்து மட்டும் ஏன் பாத்ரூமில் வலிக்கே விழுது வரைக்கும் அவனுக்கு மட்டும் என்ன சொகுசு, அவன் அப்படியே அங்கேருந்து அழகாக ஜெயிலுக்குள்ள அனுப்பிச்சிடுறீங்க? அப்போது அவன் மீது நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், இல்லை வந்து சட்டம் அதற்கேற்ற போல திருத்தி அமைக்கணும். இங்கே பாலியல் வன்புணர்வு செஞ்சாக்கா ஒரு 10 பேருக்காவது மருத்துவரை வச்சு அவனுடைய பிறப்புறுப்பை வெட்டி எடுங்கடான்றேன் நான். முறையாக அப்படி செஞ்சுக்கினாக்கா எதுக்குனாக்கா எல்லா பாலியல் வன்புணர்வுக்கும் அந்த குற்றத்தை கொடுங்கன்னு சொல்லலை, ஆனால் மைனர் பிள்ளைகள் மீது கை வைக்கிறீங்களே இது போல் அத்துமீறல் செய்ய, இந்த நபர்களுக்கு இதுதான் தண்டனைன்னு சொல்லி உங்கள் ஊரில் ஒரு சட்டத்தை மாற்றி அமைத்திருக்கு உங்களுக்கு தான் இல்லையா கேட்குறேன். இதையாவது செய்யணுமா இல்லையா? இதையும் செய்யாமல் தொடர்ச்சி அப்படி போயிட்டுருக்கு. இந்த ஆட்சி எவ்வளோ மோசமாக எவ்வளோ கேவலமாக போய்கிட்டு இருக்குன்றதை இன்னும் சொல்ல போனாக்கிட்டா, ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, அந்த முதலமைச்சர் பத்தலன்னு துணை முதலமைச்சர் போட்டிங்க, துணை முதலமைச்சர் போட்ட பிறகும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த செயல்பாடு குறையாமல் கூடிக்கொண்டே போகிறது. இங்கே இருக்கக்கூடிய வன்மமாக இருக்கட்டும், இந்த கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் மதுரையில் வாக்கிங் போய்கிட்டு இருக்க ஒரு பெண்மணியை வந்து பாலியல் அத்துமீறல் செஞ்சுட்டு பைக்கில் ஒரு ஆள் போகிறான். அப்போ நாடு எவ்வளோ லெத்தாஜிக்னஸாக போச்சு, சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருந்தாலும் எவ்வளோ கடுமையாக இல்லாமல் போனாக்கா இவங்க எல்லாத்துக்கும் சாமானியன் முதல் கொண்டு இப்படி ஒரு திமிர் எடுத்து ஒரு வேலை செய்ய சொல்லலாம். அதுக்கு தான் அண்ணாமலை முன்னாடியே என்ன சொன்னார்னா, உதயநிதி குறித்து ஒரு வார்த்தை பதிவு பண்ணியிருக்காரு, உதயநிதி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வாட்ச்மேன் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாத நபர்னு சொல்லியிருக்கிறாரு. நம்புறீங்களா? இல்லை சார், அண்ணாமலை சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அதான் அண்ணாமலை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சரி பாருங்கள் இன்னும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வாட்ச்மேனாக கூட எடுத்துக்க மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா பேர் எடுத்துருங்க, தாத்தா பேர் எடுத்துருங்க, பியூர் குவாலிஃபிகேஷனில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வாட்ச்மேன் வேலை வாங்க சொன்னாங்க. ஹூஸ் உதயநிதி ஸ்டாலின்? சினிமா நடிகர்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இவங்களை கல்யாணம் வைக்கலாம் சூசைட் பண்ணுவேன்னு பேசிக்கிட்டு நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ தமிழ்நாட்டு மக்கள்லாம் தவம் இருந்து நீங்கள் அரசியல் வந்தால் தான் தமிழ்நாடு முன்னேறவன் நீங்கள் நானும் உட்காந்து உண்ணாவிரந்து உதயநிதி ஸ்டாலின் வந்த மாதிரி பேசுகிறாங்க. அதனால் ஐம் ஜஸ்ட் சேலஞ்சிங். ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனோட ஒரு பிரைவேட் கம்பெனியில் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு வாட்ச்மேனாக வேலைக்கு சேர்ந்துட்டார்னா அண்ணாமலை அடுத்த நொடி அரசியல் வந்து கிளம்பிடுவான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணாமலை எவ்வளோ தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாருன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு வாட்ச்மேன் ஆகிறது கூட தகுதி இல்லாத நம்பர் தானே உதயநிதி அப்படின்னும் பொழுது துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்துருக்கிறீங்கனாக்கா அது எவ்வளோ பெரிய பொருத்தம் இல்லாத பதவின்றதான் உங்களுக்கு பொருள்படுது. அப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே உதயநிதியோட அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தமிழ்நாட்டு மக்களை தொடர்ச்சியாக காவு கொடுக்கக்கூடிய வேலையை இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள்னும் பொழுது அதற்காக தான் இன்றைக்கி நீதிமன்றம் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி மறுபடியும் இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்தக்கூடிய கள்ளச்சாராய மரணத்தை வந்து இன்றைக்கி சிபிஐ விசாரணைக்கு மாற்றிருக்கிறாங்க. அப்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் சிபிசிஐடி விசாரித்த பொழுதும் மீண்டும் இன்னொரு கள்ளச்சாராய மரணம் நடந்து 67 பேர் 69 பேர் இறந்ததுனால இதன் மீது வழக்கு தொடர்ந்தாங்க. இதில் வந்து எல்லா கட்சியுமே வழக்கு தொடர்ந்துச்சு, அதிமுக, பாமக, தேமுதிக அது எல்லாமே வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கிற்கு கிடைத்த வெற்றி மாதிரி இன்றைக்கி வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. அப்போது சிபிஐக்கு போனதுனால இது எவ்வளோ பெரிய விஷயமாக மாறும்னாக்கா, முதல்ல வந்து இதில் இந்த ஆட்சியில் ஆட்சியாளர் ஒருத்தர் கைது பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும். அந்த ஆட்சியாளர் யாருனாக்கா, அங்கே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் மரணம் நடந்த பொழுது கள்ளச்சாராயத்தினால் அந்த நபர்கள் இறந்து போகவில்லைன்னு ஒரு ஆட்சியாளர் உட்காந்து பேட்டி கொடுத்தா தெரியுமா ஒரு கலெக்டர். அதனால தான் அதை நம்பி எவ்வளோ ஒரு அவலமான இல்லைன்னா, மரணம் நடந்த இடத்திற்கு துக்கம் விசாரிக்க வந்தவனும் அதே கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்தான்.
அப்போ தொடர்ச்சியாக ஒரு கள்ளச்சாராயம் இந்த அளவுக்கு புழக்கம் அதிகமாக போயிட்டு இருக்கு. இந்த மெத்து விவகாரத்துக்கு பார்த்தீங்களா, மறுபடியும் அது பூதாகரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த மெத்து விவகாரம் எந்த அளவுக்கு பூதாகரம்னா, மறுபடியும் ஜாஃபர் சாதிக் மீது இருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையை வந்து மறுபடியும் அதிகரிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து அமீர் உட்பட எல்லா நபர்களையும் உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க. நம்ம பொழுது இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பூதாகரமாக மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுது அண்ணன் செந்தில் பாலாஜியிடம் இது குறித்து கேள்வி எழுப்பும் பொழுது, செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறேன்னா, விஜய் பற்றின கேள்வி எழுதும் பொழுது, நீங்கள் வந்து இது ஒரு அரசு நிகழ்ச்சி, இந்த அரசு நிகழ்ச்சியில் கலெக்டர்லாம் இருக்கிறாங்க, மித்த நபர்கள்லாம் இருக்கிறாங்க, ஸோ வந்து இங்கே வந்து அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னாரு. அப்போ அரசியல் பேசுறதுக்குன்னு ஒரு மேடை போடுறோம், அங்கே வந்து பேசுங்க அப்படின்றது வந்து விஜயை குறித்து பதில் சொல்வதை தவிர்த்து கொள்வதற்காக அவர் எடுத்த ஒரு நுட்பமான ஒரு விஷயம். அண்ணன் சீமான்கிட்டையுமே பார்த்தீங்கன்னாக்கா விஜய் குறித்து கேள்வி கேட்டப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு அதை பற்றி கேட்காத என்கிட்ட, என் கட்சியை பற்றி கேளுன்ட்டார். அப்போது அடி எந்த அளவுக்கு விழுகுதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் ஒரு அடி நீங்கள் அடிச்சிங்கனாக்கா பதிலுக்கு விஜயும் விஜயோட தொண்டர்களும் ரசிகர்களும் பத்து அடி அடிக்கிறான். விஜய் ஒரு பக்கம் அறிக்கையில் அடித்தார்னா இவங்க ஒரு பக்கம் வலைதளத்தில் வச்சு செய்கிறானுங்க. அப்படின்னும் பொழுது இவர்கள் என்னக்கனாக்கா, நம்ம தொடர்ச்சியாக நம்ம விஜய்க்கு எதிராக வாயை திறக்கிறது எல்லாமே நமக்கு பின்னடைவு ஏற்பட்டு நமக்கே அது வந்து ஆப்பா மாறுதுன்றதுனால ஒட்டுமொத்த கட்சியும் தவிர்த்து கொண்டே போகிறது. ஆனால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு கொண்டிருக்கணும் பொழுது இதை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பேசினதாக இருக்கட்டும், இன்றைக்கு வரைக்கும் அந்த கரத்தை கொண்டு போய் எங்கேயாவது வந்து காயலங்களில் அடமான வச்சிட்டாருன்னு கூட தெரியல, இரும்பு நல்ல ரேட்டுக்கு போதுட்டு. அப்போ தொடர்ச்சியாக இப்படி ஒரு நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் பொழுது இதற்குத்தான் நம்ம சொன்னோம், இந்த மண்ணையும் மக்களையும் வந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் இங்கேருந்து திமுக முதல் அப்புறப்படுத்தப்பட்டாலே இந்த மண்ணும் மக்களும் காப்பாற்றப்படுவார்கள். இந்த ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் மீண்டும் மீண்டும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய விளைவு, நாளைக்கு பெருமளத்தில் வந்தபோல் தான் ஒரு வேளை சோத்துக்கும் தண்ணிக்கும் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வந்துச்சுனாக்கா சாமானிய மனிதன் இனி சாதாரண வாழ்நாளில் வாழும்பொழுதே அந்த நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு அவலமான ஒரு மோசமான ஒரு ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்குன்னா அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.